எம்பெருமானுடைய சச்சரித்திரத்தை முழுமையாக செவிமடுத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 6. குருவின் கைத்தீண்டலினால் ஏற்படும் பயன். ஸ்ரீ ராமநவமி திருவிழா, அதன் ஆரம்பம், மாறுதல்கள், மசூதி பழுதுபார்த்தல். ராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுதுபார்த்தலையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகிறார். குருவின் கைத்தீண்டலினால் ஏற்படும் விளைவு, பயன். எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொணர்கிறது. எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும், உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும், அவரது ஆசிகள் கண்ணல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதைப் போன்றும் தோன்றுகிறது. எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு எனது கண்களிலிருந்து பொங்கி வழிகிறது. குருவின் கரந்தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும். உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளுமுடைய இந்த நுட்பமான உடம்பு குருவின் சாதாரணமாக கரந்தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது. முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகின்றன. மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கூட சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது. சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பிவிடுகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்களை யான் பயிலத் தொடங்குந்தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகம் ஊட்டப்படுகிறேன். சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்கச் செய்கிறார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்கத் தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகிவிடுவார். அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதையையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்று நினைக்கிறேன். நான் உரையாட துவங்கும்போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவுக்கு வருகின்றன. எதையாவது நான் எழுத தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராக என்னை எழுதச் செய்யும் போது நான் எழுதுகிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். அதற்கு ஒரு முடிவில்லை. சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை எழுதும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். சாயின் முன்னால் அவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களாகிய அறம்பொருள், இன்பம், வீடு இவைகளை எளிதில் அடைகிறான். கர்மம், ஞானம், பக்தி, யோகம் என்ற 4 வழிகள் தனித்தன்மை நம்மை தனித்தனியே கடவுளிடம் விட்டு செல்கின்றன. இவைகளில் பக்தி வழி முட்கள், பள்ளங்கள், படிகுழிகள் நிறைந்ததாயும் கடப்பதற்கு மிகவும் கடினமானதாயும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாயையே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்கள் குறிக்கோளிடத்தில் அழைத்து செல்கிறது. அதாவது கடவுளிடத்தில் அழைத்து செல்கிறது. இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார். அந்தர்யாமியாக இருக்கிற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை 3 முடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்து பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார். உணவு உடையவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு.
கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையே தான் கூறியிருக்கிறார். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழிதவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டுக்கே உரித்தாக்கப்படட்டும். வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம். மனம் அலையும் தன்மையுடையதாக இருந்தால் அது ஒரு நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது. மொழிகளை குறிப்பிட்ட உடனே ஷீர்டியில் நடக்கும் ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஷீர்டியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ராமநவமியே மிகவும் பெரிதாகையால் சாய்லீலா சஞ்சிகையில் பதிப்பான மற்றொரு முழு விவரமும் இதில் குறிப்பிடப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரமும் இங்கு கொடுக்கப்படுகிறது. தோற்றம். கோபர்கானின் நில அளவைத்துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபல்ரான் குண்டாவார். அவர் பாபாவின் பெரும் அடியவர். அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை. சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர் மகிழ்ச்சியால் 1897 அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் முஸ்லீம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் முறித்தது. தாத்தியாபாட்டில், தாதே கோண்டே பாட்டில், மாதவராஸ் தேஷ்பாண்டா போன்ற மற்ற ஷீர்டி அடியவர்களிடம் கோபல்ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார். அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர். இவ்விழாவடி கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. ஆனால் கிராம குல்கர்ணி திருவிழா நடத்துவதற்கு எதிரடியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர். சாய்பாபாவுடன் கலந்து ஆலோசித்த பிறகு உருஸ் தினம் ராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருப்பதாக தோன்றுகிறது. அதாவது ராமநவமி உருஸ் என்ற இரு பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பது என்பது ஹிந்து முஸ்லீம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும். இக்குறிக்கோளை அடைவதை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. இத்திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன. ஷிரடி ஒரு கிராமம். அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது. ஷிரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன. உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது. மற்றொன்று உப்பு தண்ணீர். இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமே பொருந்தியதாக மாற்றப்பட்டது. இக்கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வருவதற்கு தாத்தியாபாட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோபல்ரான் குண்டுவுக்கு அமன் நரேஜ் என்ற தாமு அண்ணா காசார் என்ற நண்பர் இருந்தார். அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சியற்றவராயிருந்தார். அவரும் சாய்பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார். இவ்விழாவின் ஊர்வலத்துக்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குண் தூண்டினார். நானாய் சாஹிப் நிமோன்கரை மற்றொரு எம்ராய்டி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார். கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துவாரகாமாயி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூலைகளிலும் ஊன்றப்பட்டன. இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சந்தனக்கூடு ஊர்வலம். இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவங்கப்பட்டது. கொலராவின் முகமதிய பக்தரான அமீர் ஷக்கர் தலால் அவர்கள் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது. பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி எனும் தட்டுக்கள் இடப்பட்டு பேன் வாத்தியம் மற்றும் இசை முழங்கி வர நறுமணப் பொருட்கள் முன்னால் புகைந்து வர கிராமத்தின் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது. மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவை நிம்கார் என்னும் தொழுகை மாடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவர்களில் கைகளால் பூசப்பட்டது. முதல் 3 ஆண்டுகளில் அமீர் ஷக்கர் அவர்களால் இவ்வேலை மேற்பார்வையிடப்பட்டது. பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது.
எனவே ஒரே நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் ஹிந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன. இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அங்கனமே நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்பாடு. சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதுமாகும். பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்மகிப்பதில் பங்கு வைத்தனர். எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்தியாகோடைய பாட்டில் பார்த்து கொண்டார். உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தியான ராதாகிருஷ்ணமாயிடம் ஒப்புவிக்கப்பட்டது. அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. அவர்களது தேவைகளையும் விழாவுக்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்தாக வேண்டும். மசூதி முழுவதும் அதன் சுவர் தாரை முதலியவற்றை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியில் கரிபிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளை அடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும். இந்த வேலையை ஒரு நாள் விட்டொரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப் போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள். தூணி உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்போல திருப்பி வைத்து விட வேண்டும். திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும். ராதாகிருஷ்ணமாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சிகளில் பெரும் பங்கு வைத்தனர். உருசை ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்களெல்லாம் நடந்து கொண்டிருந்தன. 1912 வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்த பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது. அந்த ஆண்டு கிருஷ்ணாராவ் ஜகேஸ்வர் பீஷ்மா அமராவதியைச் சேர்ந்த தாதா சாஹேப் கபர்டியுடன் திருவிழாவுக்கு வந்து முந்தைய தினம் திருஷித்வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த போது லக்ஷ்மண் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது. அவர் காகாவை நோக்கி பின்வருமாறு கூறினார். ஷீரடியில் உருசு அல்லது சந்தன திருவிழா ராமநவமி என்று கொண்டாடப்படும். உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது. ஹிந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் இந்த நாளில் ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது? காகா மாதினி கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை விஷயத்தில் பெறுவதென்று தீர்மானிக்கப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் ஹரிதாசை பாடகரை எங்கே அடைவது என்பது முக்கியமான விஷயம். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம ஐக்கியம் தயாராயிருப்பதாயும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாயும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். காகா மாதினி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதாகிருஷ்ண மாயால் தயாரிக்கப்பட்ட சுண்ட் வடா சர்க்கரை கலந்த இஞ்சி பொடி பிரசாதமாக பெறுவதென்று ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர். அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்ததென்று மகாஜனிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா பீஷ்மாவை என்ன செய்கிறார் என்று கேட்டார். ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார். பாபா உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர். மறுநாள் மசூதி துணி ஜோடனைகளால் அலங்கரிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ண மாயால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து சென்றார். மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார். மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆளை அனுப்பினார். பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என்று ஐயங்கொண்டு மகாஜனி போக தயங்கினார். ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறதென்றும் தொட்டிலே நன்கு வைக்கப்பட்டிருக்கிறதென்றும் கேட்டார். அவர் ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறதென்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருப்பதென்றும் கூறினார். அப்போது பாபா நிம்கார்லிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார். கீர்த்தனை துவங்கியது. அது முடிவடைந்ததும் ஸ்ரீராம் ராமருக்கு ஜியம் என்ற கோஷம் வானை பிளந்தது. குலால் என்ற சிவப்பு பொடி வாத்திய கோஷத்தினிடையே சுற்றிலும் தூவப்பட்டது. எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ச்சனை கேட்டது. கண்டவடி தூவப்பட்ட சிவப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது. பாபா கோபாபேசமடைந்து பெருங்குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள். பாபாவை நன்கு அறிந்த அவருடைய அடியவர் நெருங்கிய அடியவர்கள்
பாபாவின் கடிந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டனர். ராமராவ் மதித்ததும் ராவணனையும் அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொள்வதற்காக. பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்ததும் முறியேனவர்கள் நினைத்தார்கள். மேலும் ஷீர்டியில் ஏதோ ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ணமாய் பயந்து போய் மகாஜனிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினார். அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலட்ட போன சமயம் பாபா அவரிடம் தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்து மகா பூஜை ஆரத்தி உள்ளிட்ட அந்நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின. பிறகு மகாஜனி பாபாவுடன் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார். இன்னும் விழா முடியவில்லை என்று கூறி பாபா மறுத்துவிட்டார். அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபல்ரா விழாவும் நடைபெற்றன. கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொரியரிசியும் கலந்து ஒரு மண்பானையுடைய தொங்க விடப்பட்டிருக்கும். கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்த யோப்ப அதனுள் இருப்பவை எல்லாம் எல்லோருக்கும் பயந்து அளிக்கப்படும். அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார். இவ்வாறாக ராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கையில் பகலில் ரெண்டு கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கம் போல கோலாகலத்துடன் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. இத்தருணத்திலிருந்தே பாபாவின் ஒரு திருவிழாவானது ராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து ராமநவமியின் நிகழ்ச்சிகள் அதிகமாக ஆரம்பித்தன. ராதாகிருஷ்ணமாய் சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம சாப்தம் செய்ய இறைவனது போலை தொடர்ந்து 7 நாட்களுக்கு பாடிக்கொண்டிருக்க ஆரம்பித்தாள். எல்லோரும் முறையெடுத்து பங்கெடுத்து கொண்டனர். அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமநவமி கொண்டாடப்படுவதால் பாடகரை பெறுவது கஷ்டமானது, மீண்டும் உணரப்பட்டது. ஆனால் விழாவுக்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன் நவீன துக்காராம் என்று அறியப்பட்ட பாலபுலா மாலியை தற்செயலாக மகாஜனி சந்தித்தார். அவரை அவ்வாண்டு கீர்த்தனை புரிய சொன்னார். அடுத்த ஆண்டு சாதாரா ஜில்லா பிஹாட் சித்தே ஹவடே நகரைச் சேர்ந்த பாலபுவா சாந்தோக்கர் என்பவர் தமது நகரில் பிளேக் பரவி இருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாசாக இயங்க முடியவில்லை. எனவே ஷீர்டிக்கு வந்து காகா சாஹேப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார். அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது. முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை 1914 தாஸ்கன் மகாராஜை பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார். அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேலையை தாஸ்கனை வெற்றிகரமாயும் சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறார். 1912 ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது. சித்திரை 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஷீர்டி தேன்கூட்டை போல மக்கள் திரளாக காட்சியளித்தது. கடைகள் அதிகரிக்க தொடங்கின. மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்து கொண்டனர். முன்னை விட அதிக அளவில் ஏழைகளுக்கு உணவளிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணமாயின் பேருழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது. அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன. ஒரு அழகான குதிரை, பல்லக்கு, ரதம், வெள்ளி பொருட்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம்பாக்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன. இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளையெல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார். 2 ஊர்வலங்களிலும் ஹிந்துக்களையும் முகமதியர்களையும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களுக்கிடையே எதுவித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75,000 அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டது இல்லை. மசூதி பழுது பார்த்தல். கோபல்ராவ் குண்டுக்கு மற்றொரு முக்கிய எண்ணம் உதித்தது. உருசல்லது சந்தனக்கூடு உள்ளாவை அவர் தொடங்கியதைப் போன்றே மசூதியை தான் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று எண்ணினார். எனவே பழுதுபாக்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார். ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல. இது நானா சாஹேப் சாந்தோக்கருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹேப் தேசத்துக்கும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராயிருந்தார். ஆனால் மகள் சாவதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால்
அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. மசூதியில் ஓரிரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார். 1911 சபா மண்டபம் பெருமுழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியமாகவும் இருந்தது. காகா சாஹிப் திருஷித் முதல் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேற்கூரை போட விரும்பினார். பெருஞ்செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள், துணிகள் முதலியவை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார். இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள். ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியில் இருந்து திரும்பி வந்து எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியேறிந்து விட்டார். ஒருமுறை இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்தியா பாட்டிலின் கழுத்தை பற்றினார். தாத்தியாவின் முண்டாசை வெளியே பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியின் நெருப்பு துண்டம் போல் இருந்தன. ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை. எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள். பாபா தமது பையிலிருந்து 1 ரூபாய் எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல அங்கே விட்டறிந்தார். தாத்தியாவும் மிகவும் பயந்து போனார். யாருக்கும் தாத்தியாவுக்கு என்ன நிகழப்போகிறது என்பது தெரியவில்லை. ஒருவருக்கும் தலையிட தைரியமில்லை. பாபாவின் குஷ்டரோக அடியவரான பாகோஜி ஷிண்டே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தார். ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவராவுக்கும் அதை போன்ற மரியாதையே கிடைத்தது. அவர் கற்களால் அழிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது. கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூவேலி செய்த முண்டாசு வாங்கி வரச் சொல்லி தாத்தியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதைப் போல தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார். பாபாவின் இவ்வினோத குணத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர். அவ்வளவு வேகமாக பாபாவை கோபாவேசம் அடைய செய்தது எது? தாத்தியா பாடலுக்கும் உதை கொடுக்கும்படி செய்தது எது? அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை. சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார். இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார். பின்னர் உடனே சின்ன பொய்க்காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபாவேசம் அடைந்தார். அத்தகைய பல சந்தர்ப்பங்களை இங்கே கூறலாம். ஆனால் எனக்கு எதை சொல்வது, எதை விடுவதென்று தெரியவில்லை. எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன். அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியராக இந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும். அவரின் யோக பயிற்சி சக்தி மற்றும் பல விஷயங்களும் விவரிக்கப்படும். ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். ஓம் சாய்ராம்.